நம்ம கிடைக்கிற இடத்துலயே வந்து சப்போர்ட் நல்லா பண்றாங்க. ஓ வந்து அதிகமா ஆளுங்கும் போக கூடாது, போனா கரைக்கிறது மாதிரி அங்கேயும் வந்து உடனே இந்த இதை டிஸ்கஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டு இல்ல. நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து இவ்வளவு பூஜை செஞ்சு இவ்வளவு செலவு பண்ணி மக்கள்லாம் கூடி அதை போய் ஸ்தாபனம் பண்ணிட்டு அப்புறம் எடுத்துட்டு போயிட்டு டிஸ்போஸ் பண்ற அளவு வரக்கூடாது. நீங்க அது சிறுதானியங்களோட அண்ணா சொன்ன மாதிரி கிழங்கு இதெல்லாம் போயிடுச்சு வச்சுக்கோங்க, உள்ள மீன் சாப்பிட்டு போட்டோம். உண்மையான ஒரு தெய்வ வழிபாடு அதுதானே, தண்ணியை ஒயந்தரு தான் நம்ம வேலை, தண்ணியை கெடுக்கிறது நம்ம வேலை. ஆமா உங்களுடைய தொழில் நல்லா இருக்கும். இப்ப நம்ம நிக்கிறது வந்து விநாயகர் சிலை வந்து பெருசு பெருசா தயாரிச்சிட்டு இருக்காங்க. கேட்க வந்தேன், ஆனா இப்படி நான் இந்த மாதிரி செலவு பெருசா தயாரிக்கிறீங்க, இதனால பாதிப்பு வரும் எங்க ஏரியிலலாம், எங்க ஏரியில கரைச்சி விட்டா சரி இருக்காதுன்ட்டு கேட்க வந்திருக்கேன். அண்ணா வந்து அவரோட விளக்கத்தை சொல்றாரு, கேட்போம் அவர்கிட்ட. அண்ணா இது வந்து செலவு வந்து இப்போ களிமண் இல்ல, களிமண் சார், சின்னதெல்லாம் களிமண்ணுங்க. சரிங்க, சின்ன சைஸ் வந்து அந்த பாருங்க, அந்த சைஸ் வரைக்கும் நாலடி வரைக்கும் களிமண்ல வருங்க. அப்புறம் மீதி எல்லாமே பேப்பர் கூல் விநாயகர், பேப்பர் கூல் பேப்பர் கூல் கிழங்கு மாவும் பசங்களை மிஸ் பண்ணி ஸ்டாங்குக்காக கிழங்கு மாவு பசங்க மிஸ் பண்ணி பிள்ளையார உருவாக்கும். இப்போ இப்போ இந்த பெயிண்ட் வந்து கண்டிப்பா இங்க ஏரியை கெடுக்குமே, இந்த பெயிண்ட் அது வாட்டர் பெயிண்ட் தானே உங்களுக்கு, வாட்டர் பெயிண்ட் உங்களுக்கு கரைஞ்சிரும் தண்ணி எடுத்து காட்டுங்க. சோளம் மக்காச்சோளம் கோதுமை இது போட்டு அழகு பண்ணலாமே, என்ன கையில வச்சிருக்கீங்க? இது வந்து நாளைக்கு எங்க பிஓபி எல்லாம் தயார் பண்ணி, இப்ப நீங்க சொல்ற கோரிக்கை இல்லைங்க, இப்ப நான் கோரிக்கை வந்து பிஓபி பீஸ் எல்லாம் தயார் பண்ணி நிறைய விற்பனை பண்றாங்க. அவங்க பண்ற வேலையில தான் இப்ப நம்ம பாதிப்பு, நாங்க பிசினஸும் பாதிக்குது, அவங்க ரேட்டா கம்மியா கொடுத்துறாங்க, எங்க பிசினஸும் பாதிக்குது. ரெண்டாவது இது பாத்தீங்கன்னாக்கா, நம்ம மாசு கட்டுப்பாடு, நம்ம தண்ணி நீர்நிலையில கரைக்கும் போது அதனுடைய சுகாதார கேடுகள் இதெல்லாம் நிறைய விளைவிக்கிறது காரணமாக நாங்களே எங்க வியாபாரிகள் எல்லாம் முன் வந்து ஒரு பெட்டிஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. இப்ப பிஓபி எங்க தயாரிக்கிறாங்க? பிஓபிங்கிறது கொல்லாம்பட்டி பைபாஸ் உள்ள பழைய சர்வீஸ் ரோட்ல செய்யறாங்க, குரங்கச்சாவடி அந்த பக்கத்துல ஒரு பக்கம் செஞ்சிருக்காங்க, சக்தி கைலாச அம்மாப்பேட்டை இந்த லைன்ல ஒரு பக்கம் செஞ்சிருக்காங்க. அங்கங்க வட மாநில மக்கள் வந்து ஒரு டென்ட் போட்டுருக்குங்க, ஏன்பா நீங்க கரைக்க போறீங்கல்ல இத சொல்லுங்க. கொஞ்சமாச்சு நீங்க, நாங்க ஏரியில கரைக்கு போகும்போது தண்ணி அடிக்காம போவோம் ஒண்ணு, கூத்தடிக்காம போவோம். ரெண்டாவது ஏரியில கலக்கும் போது அது மாரியோட உண்மையான வீடு, அது மாரி மலையாய் பேந்து உண்மையா அவட வீடு தேர்ந்து எடுத்தது ஏரி ஆத்து ஏரி குளம்தான். இப்ப மூக்கன் ஏரியில அம்மாப்பேட்டை ஏரியில போய் கரைப்பீங்க, எங்க கரைக்கிறீங்க இந்த வருஷம்? நீங்க மேட்டூர்ல கரைப்பீங்க, மேட்டூர் அடிப்படையாவே நம்மளோட உயிர் நதி, அது உயிர் நதி, காவேரிங்கிறது உயிர் நதி. அங்க போகும்போது பிளாஸ்டிக் எல்லாம் எடுத்து போய் கரைக்க போறீங்களா, இல்ல கொஞ்சம் மக்காச்சோளம் சோளம் கோதுமை கம்பு ஆரியம் பெரிய விநாயகர் சிலைய கேக்குறாங்க சார், தூக்க முடியாது. அந்த காரணத்துக்காக தான் நாங்க இதை வந்து கிழங்கு மாவும் இந்த பசங்களை மிக்ஸ் பண்ணி கெடுதலா இருக்குமான்னு நாங்க